ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம் நேரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்வீடன் ஜாப் சீக்கர் விசா எப்படி அப்ளை பண்றது, அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கு, பிளஸ் இந்த ஜாப் சீக்கர் விசானா என்ன அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க வந்து அட்வான்ஸ் ஸ்டடீஸ் முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஸ்வீடன் வந்து உங்களை வெல்கம் பண்ணுது. எதுக்காக அப்படின்னா ஸ்வீடன் ஜாப் சீக்கர் விசா நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இந்த விசா வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஸ்வீடன்ல 3 to 9 months வரைக்கும் ஸ்டே பண்ணி ஜாப் சர்ச் பண்ணலாம். இல்ல அப்படின்னா இந்த விசா வச்சுட்டு நீங்க வந்து ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இந்த விசால நீங்க ஸ்வீடன்ல இருக்க வரைக்கும் உங்களோட ஃபேமிலியால உங்க கூட ஜாயின் பண்ண முடியாது. ஸோ இப்ப நான் சொல்றேன் எதுக்காக இந்த ஸ்வீடன் ஜாப் சர்ச்சை சூஸ் பண்ணணும், அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான ரீசன் பத்தி நான் சொல்றேன். ஸோ நிறைய அட்ராக்டிவ் டெஸ்டினேஷன்ஸ்லாம் இருக்கு ஜாப் சீக்கர்ஸ்க்கு, அதுல ஸ்வீடனும் ஒன்று. ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து என்ன அப்படின்னா ஸ்ட்ராங் எக்கானமி. ஸ்வீடன்ல வந்து ஸ்டேபிள் அண்ட் ப்ராஸ்பரஸ் எக்கானமி இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்வீடன்ல வந்து மல்டிநேஷனல் கார்பரேஷன்ஸ் அண்ட் இனோவேட்டிவ் ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு வைட் ரேஞ்ச் ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ஸ்வீடன்ல காத்துட்டு இருக்கு. செகண்ட் ரீசன் வந்து ஹை லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ். மற்ற கண்ட்ரிஸ் கூட கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா குவாலிட்டி ஆஃப் லைஃப்ல ஸ்வீடன் வந்து ஒரு படி மேல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வித் எக்ஸலண்ட் ஹெல்த் கேர், எஜுகேஷன், சோசியல் சர்வீஸ் அண்ட் எ கிளீன் என்விரான்மெண்ட். ஸோ அதனால செகண்ட் ரீசன். தேர்ட் ரீசன் வந்து என்ன அப்படின்னா இனோவேஷன் அண்ட் டெக்னாலஜி. ஸ்வீடன் வந்து குட் லீடர் இன் இனோவேஷன் அண்ட் டெக்னாலஜி. நெக்ஸ்ட் ஃபோர்த் வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ். ஸ்வீடன் வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ல ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல இருக்காங்க. அதாவது ஃபேமிலி பிளஸ் பர்சனல் டைம் ரெண்டுத்தையுமே அவங்க வந்து பேலன்ஸா வச்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட் ரீசன் வந்து இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி. ஸ்வீடன்ல இங்கிலீஷ் வந்து பேசவும் செய்யறாங்க, அது மட்டும் இல்லாம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற லாங்குவேஜாவும் இருக்கு. அதனால இன்டர்நேஷனல் ஜாப் சீக்கர்ஸ்க்கு வந்து அதை அடாப்ட் பண்ணி கம்யூனிகேட் பண்றது வந்து ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் வந்து டைவர்ஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸ்வீடன்ல வந்து நிறைய ஜாப் மார்க்கெட்ஸ்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஜாப்ஸ் வேரியஸ் ஃபீல்ட்ஸ், அதாவது ஹெல்த் கேர், இன்ஜினியரிங், ஃபினான்ஸ் அண்ட் கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ்ல. நெக்ஸ்ட் வந்து இன்க்ளூசிவ் சொசைட்டி. ஸ்வீடன் வந்து எதுக்காக ரொம்ப தெரியும் அப்படின்னா கமிட்மெண்ட் டு ஈக்வாலிட்டி அண்ட் டைவர்சிட்டி, இதனால இன்க்ளூசிவ் சொசைட்டி அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பியூட்டிஃபுல் நேச்சுரல் சீனரி. ஸ்வீடன்ல வந்து ஸ்டன்னிங் லேண்ட்ஸ்கேப்ஸ், அதாவது ஃபாரஸ்ட், லேக்ஸ் அண்ட் கோஸ்ட்லைன், இந்த மாதிரி இருக்கிறதால ஹை குவாலிட்டி ஆஃப் லைஃப் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவுட்டோர் பிளஸ் ரீக்ரியேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கு. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து குளோபல் மொபிலிட்டி. ஸ்வீடனோட லொகேஷன் வந்து யூரோப்ல ரொம்ப ஈஸியா ஆக்சஸ் பண்ற லொகேஷன்ல இருக்கு அதர் யூரோப்பியன் கண்ட்ரிஸ கம்பேர் பண்ணும்போது. அதனால இன்டர்நேஷனல் டிராவலர்ஸ் வந்து நிறைய பேரு ஸ்வீடன்ல போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், யூரோப்பியன் கண்ட்ரிஸ்ல போனோம் அப்படின்னாலே ஸ்வீடனுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் ரீசன் நீங்க வந்து ஸ்வீடனுக்கு போயிட்டு எதுக்காக ஜாப் சர்ச் பண்ணணும் அப்படின்றதுக்கு. இப்போ நம்ம பார்க்க போறது ஸ்வீடன் ஜாப் சீக்கர் விசா அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். நீங்க வந்து ஜாப் சீக்கர் விசாக்கு எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா இந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அட்லீஸ்ட் பேச்சுலர்ஸ் இல்லைனா மாஸ்டர்ஸ் இல்லைனா சிமிலர் அட்வான்ஸ்ட் டிகிரி முடிச்சிருக்கணும். செகண்ட் வந்து உங்ககிட்ட கிளியர் பிளான் இருக்கணும், நீங்க எந்த ஜாபுக்காக பாக்குறீங்க. அது மட்டும் இல்லாம ஃபார் எக்ஸாம்பிள் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக போறீங்க அப்படின்னா எந்த மாதிரி பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸ்வீடன்ல தேட போறீங்க அப்படின்றத பத்தி. தேர்ட் வந்து என்ன அப்படின்னா உங்ககிட்ட எனஃப் மணி இருக்கணும். ஸோ நீங்க அங்க போய் ஸ்டே பண்ணும்போது, அதாவது ஸ்வீடன்ல போய் ஸ்டே பண்ணும்போது உங்களை பாத்துக்கிறதுக்கு உங்ககிட்ட எனஃப் மணி இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா உங்ககிட்ட ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கணும், அதாவது ஸ்வீடன்ல அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வேலிடா இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து உங்களோட பாஸ்போர்ட். உங்களோட பாஸ்போர்ட் வந்து வேலிடா இருக்கணும், அதாவது ஸ்வீடன்ல நீங்க ஸ்டே பண்ற என்டையர் ஸ்டேக்கும் உங்களோட பாஸ்போர்ட் வேலிடா இருக்கணும். நீங்க அங்க ஸ்டே பண்ணிருக்கும் போது உங்களோட பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி ஆகக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா
நீங்க வந்து இந்த விசா அப்ளை பண்ணும் போது ஸ்வீடனுக்கு உள்ள இருக்க கூடாது, அவுட் சைட் ஆஃப் த ஸ்வீடன்ல இருக்கணும். இப்ப வந்து நம்ம பார்க்க போறது இந்த ஸ்வீடன் ஜாப் சீக்கர் விசா அப்ளை பண்றதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்றத பத்தி ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட வேலிட் பாஸ்போர்ட். உங்களோட பாஸ்போர்ட் வந்து அட்லீஸ்ட் 6 மந்த்ஸ் வேலிடிட்டி பியாண்ட் யுவர் ஸ்டே. நெக்ஸ்ட் செகண்ட் வந்து என்ன அப்படின்னா டிஜிட்டல் காப்பீஸ் ஆஃப் யுவர் எக்ஸாமினேஷன் சர்டிபிகேட். தேர்ட் வந்து டிஜிட்டல் காப்பீஸ் ஆஃப் யுவர் அஃபிஷியல் அகடமிக் டிரான்ஸ்கிரிப்ட் லிஸ்டிங் யுவர் கோர்சஸ். நெக்ஸ்ட் ஃபோர்த் வந்து டிஜிட்டல் காப்பீஸ் ஆஃப் பேங்க் ஸ்டேட்மெண்ட், அப்படி இல்லை அப்படின்னா ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸ். ஸோ உங்ககிட்ட என்எஃப் மணி இருக்கு அப்படின்றத ப்ரூஃப் பண்ணுறதுக்கு இந்த டாக்குமெண்ட். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் வந்து என்ன அப்படின்னா டிஜிட்டல் காப்பீஸ் ஆஃப் டாக்குமெண்ட் கன்ஃபார்மிங் தட் யுவர் ஹெல்த் இன்சூரன்ஸ் இஸ் வேலிட் இன் ஸ்வீடன், அதாவது உங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்வீடனில் வேலிடாக இருக்குது அப்படின்றத காட்டுறதுக்கான டாக்குமெண்ட். நெக்ஸ்ட் வந்து சைன்டு லெட்டர் ஆஃப் கன்சர்ன்ட் அலோஸ் த யூஹெச்ஆர் டு செக் யுவர் எஜுகேஷனல் டாக்குமெண்ட்ஸ் இன் யுவர் ஹோம் கண்ட்ரி. இப்போ நம்ம இந்த ஸ்வீடன் ஜாப் சீக்கர் விசாவை எங்கே எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்வீடன் ஜாப் சீக்கர் விசா அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு சில ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து செக் எலிஜிபிலிட்டி. ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து விசா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எலிஜிபிலிட்டி செக் பண்ணணும், அதாவது உங்ககிட்ட ரைட் குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் எனஃப் மணி இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். செகண்ட் ஸ்டெப் வந்து ஆக்சஸ் த அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ உங்களால் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியல அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரெசிடென்ஸ் பர்மிட் ஃபார் ஹைலி குவாலிஃபைட் பர்சன்ஸ் டு லுக் ஃபார் ஒர்க் ஆர் ஸ்டார்ட் யர் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிற இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் 2655511 அப்படின்னு சொல்கிற இந்த ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப் வந்து கேதர் ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து எல்லா ஃபார்மும் செக் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக கேதர் பண்ணி வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு லெட்டர் நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும். என்ன அப்படின்னா ஸ்வீடிஷ் கவுன்சில் ஃபார் ஹையர் எஜுகேஷன் யூஹெச்ஆர் அப்படின்னு சொல்கிற இவங்க வந்து உங்களோட எஜுகேஷன் டாக்குமெண்ட்ஸை செக் பண்ண ஓகேன்னு சொல்கிற மாதிரி ஒரு லெட்டரை நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டெப் வந்து சப்மிட் யுவர் அப்ளிகேஷன். ஸோ நீங்கள் ஃபில்ட் அவுட் அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ளஸ் எல்லா பேப்பர்ஸ், இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் பேப்பர்ஸை நீங்கள் வந்து க்ளோசஸ்ட் ஸ்வீடிஷ் எம்பசி இல்லைன்னா உங்களோட ஹோம் கண்ட்ரியில் இருக்க கான்சுலேட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சப்மிட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஸ்டெப் வந்து பே த அப்ளிகேஷன் ஃபீஸ். ஸோ நீங்கள் வந்து எம்பசி இல்லைன்னா கான்சுலேட்டில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராபப்ளி ஃபீஸ் பே பண்ணணும், அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது ஃபீஸை வந்து நீங்கள் பே பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 6 வந்து வெயிட் ஃபார் த டெசிஷன். ஸோ உங்களோட அப்ளிகேஷன் எல்லாமே சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்வீடிஷ் மைக்ரேஷன் ஏஜென்சி உங்களோட கேஸை ரிவ்யூ பண்ணி அப்ரூவ்ட் அப்படின்னா உங்களுக்கு ரெசிடென்ஸ் பர்மிட்டை மினிமம் 3 மந்த்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் 9 மந்த்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கிராண்ட் பண்ணுவாங்க. இந்த விசா வச்சுட்டு நீங்கள் ஸ்வீடனில் 3 to 9 மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ஏதாவது ஜாப் தேட போகிறீங்களோ அப்படி இல்லைனா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களோ இந்த விசா வச்சுட்டு நீங்கள் ஸ்வீடனில் ஸ்டே பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீடன் ஜாப் சீக்கர் விசாவுக்கு உங்களோட பேங்க்கில் உங்களோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ மணி இருக்கணும் அப்படின்னா ஸ்வீடிஷ் குரோனாவில் 13,000 உங்ககிட்ட இருக்கணும் ஃபார் ஈச் மந்த். இந்த ஸ்வீடன் ஜாப் சீக்கர் விசாக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ ஆகும் அப்படின்னா ஸ்வீடிஷ் குரோனால 2,200 ஆகும். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து ஆஃப்டர் செக்யூரிங் ஏ ஜாப் இன் ஸ்வீடன் பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த ஜாப் சீக்கர் விசா இந்த பெர்மிட் வச்சுக்கிட்டு நீங்க இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஜாப் கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒர்க் பர்மிட்டுக்கு அப்ளை பண்ணணும் ஸ்வீடனில் இருக்கும்போது. ஸோ அந்த புது ஒர்க் பர்மிட் வர வரைக்கும் நீங்கள் அந்த புது வேலைக்கு போக முடியாது. ஒர்க் பர்மிட் வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் ஒர்க்குக்கு போக முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒர்க் பர்மிட்டில் எந்த ஸ்பெசிஃபிக் எம்ப்ளாயரை மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அவங்க கிட்ட மட்டும்தான் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்து ஸ்வீடன் ஜாப் சீக்கர் விசா
பத்தி பார்த்துருப்போம். அதாவது ஸ்வீடன் ஜாப் சீக்கர் விசாக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் இருக்கு, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, எங்க இந்த ஸ்வீடன் ஜாப் சீக்கர் விசா அப்ளை பண்றது, அது மட்டும் இல்லாம அப்ளை பண்றதுக்கான ஃபீஸ் எவ்வளோ, எவ்வளோ நாள் வேலிடிட்டி அப்படின்றத பத்தி டீட்டெயிலாக பார்த்துருப்போம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி நம் நேரம் யூடியூப் சேனல்ல இருக்கு. அதாவது வேற நாட்டுக்கு போய் சுத்தி பாக்கிறதுக்கு டூரிஸ்ட் விசா, அது மட்டும் இல்லாம வேற நாட்டுக்கு போய் படிக்கிறதுக்கு ஒர்க் பண்றதுக்கு ஸ்டூடெண்ட் விசா, ஒர்க் விசா எல்லாம் எங்க எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத பத்தி டீட்டெயிலான வீடியோஸ் நம் நேரம் யூடியூப் சேனல்ல இருக்கு. பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்கள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு ஏதாவது குவரிஸ் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்.